ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க சவிதா பேசுறேன் மேடம் பொண்ணுக்காக பேசுறேன் மேடம் உங்க பொண்ண டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கமா 27/6/1996 பிறந்த நேரம் பிறந்த நேரம் 11:30 AM ராசி நட்சத்திரம் தஞ்சாவூர்ங்க தஞ்சாவூர் ஓகே மேம் ராசி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வருது சுவாதின் வருது டவுட் மேம் விசாகமா இல்ல சுவாதியான்றது டவுட் தான் டவுட் கல்யாணம் எப்பன்னு கேக்குறோம் மேம் ஓகே மா நம்ம குருஜி ஐயா கிட்ட நீங்களே பேசுங்க ஓகே 11:30 AM தஞ்சாவூரமா ஆமாம் சார் குருஜி சார் ரொம்ப 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 சந்தோஷம் சார் வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா ரொம்ப நல்லா தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா இருப்பீங்கமா ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன் குருஜி கரெக்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருஜி பாத்தீங்களாமா நிறைய பேர் 5 வருஷமா ட்ரை பண்றோம் கிடைக்கல அப்படினு சொல்றாங்க யூடியூப்ல நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் யூடியூப்ல கிடைக்கல எனக்கு நேர்ல பேசவே கடச்சிச்சு எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்ச மாதிரி சார் இன்னைக்கு உண்மையாவே பரவாயில்லமா அதுதான்மா நிறைய பேர் சொல்வாங்க 5.5 வருஷம் 6 வருஷமா வின் டிவில புரோகிராம் பண்ணிட்டு இருக்கோம் 6 வருஷமா ட்ரை பண்றேன் ஆனா எங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு வாங்க நீங்க பாருங்க முதல் தடவை அதுதான் அதிர்ஷ்டம் லாட்டரி மாதிரி தான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் என் பொண்ணுக்கு எப்படி இந்த குரு சுக்கரன் எல்லாம் பாக்குறோம் குருஜி சனி இல்ல கல்யாணம் எப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு எதுனாலும் உண்மை குறிப்பிட்ட சொல்லுங்க லக்ன சந்தியில பிறந்திருக்கிறாமா இவ சிம்ம லக்னமா கன்னி லக்னமான்றதே வந்து கரெக்டான நேரம் தானா அந்த 11:30 அப்படின்றத கூட நான் நம்ப மாட்டேம்மா நீங்களே 11:30 தான் சொல்லுவீங்க இல்ல குருஜி அந்த ஹாஸ்பிடல்ல இருந்த டைம்ஸ்ல கரெக்டா 11 நானே பார்த்தேன் குருஜி அப்படியே அந்த கடிகாரம் தப்பா தெரியாது ஆனா கரெக்டா 11:30 அதான் இந்த பொதுவாவே நான் வந்து 11:30 அமைப்புகளை வந்து நான் வந்து பொதுவாகவே இதைத்தான் சொல்லுவேன் அதாவது ஒரு தோராயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த அமைப்பின்படி 11:30 தான் அவர் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கன்னியா லக்னத்துக்கு வருகிறார் கன்னி லக்னம் அப்படிங்கிறது வருது அதே நேரத்துல சுவாதி நட்சத்திரம் தான் துலா நட்சத்திரங்க துலா அது கிடையாது நான் 3 4 கேந்திரங்கள்லயும் கிரகங்கள் சதுர்கேந்திர யோகத்துல அமைகிற ஒரு மிகப்பெரிய நல்ல உன்னத ஜாதகம் சனி தசை இப்ப நடக்குது சனி வந்து நான் என்னுடைய தத்துவ அமைப்பின்படி சூட்சும வலுவோடு இருக்கிறார் ஆமா கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலு அமைப்புல குருவின் வீட்டுல இருக்கிறதுனால கெடுதல்கள் கண்டிப்பாக சனியால் இருக்காது அவர் திக்பலமாக இருக்கிறதும் 2 கிரகங்கள் திக்பலமா இருக்கிறது மிகப்பெரிய யோகம் 1 கிரகம் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதும் யோகம் சூரியன் திக்பலமாக இருக்கிறார் சனி திக்பலமாக இருக்கிறார் குரு சூரியன் பார்க்கின்ற ஒரு அமைப்பு சிம்மம் சிம்மாதிபதி அமைப்பு இந்த சிம்மம் சிம்மாதிபதி அமைப்புனாலே இந்த இதை சொல்லிடுறேன் இல்லையா அரசு வேலை அமைப்புகள் சொல்லிடுறேன் இல்லையா இந்த இதுபடி அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு சுக்கர புக்தி நடக்குது சனி தசையில சுக்கர புக்தி 26 வயசுல அடுத்த வருஷம் இதே நேரம் அவளுக்கு திருமணம் ஆகியிருக்கும் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை அடுத்த வருஷம் இதே நேரம் ரொம்ப நல்லா இருப்பா சந்திர அதியோகம் இந்த சுக்கர வக்கரத்தெல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டாம் சுக்கர வக்கரம்ன்றது வந்து ஒரு மன வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற நிலைமையை கொடுக்க கூடியது அப்படின்னாலும் அங்கே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருப்பதை போல சந்திர அதியோகத்திலையும் வளர்பறை சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறது ஒரு என்ன எல்லா வகையிலையும் ஒரு நல்ல அமைப்பு கேந்திராதிபத்திய தோஷம் வக்ர குருவுக்கு கிடையாது அதிவக்ர நிலைமையில இருக்கிறார் இல்லையா மைனூட்டா தான் கேந்திராதிபத்திய தோஷத்தை பாக்கணும் குரு வக்ரமாக இருந்தாலே சூரியனுக்கு எதிரிலே அதிவக்ரமாக இருந்தாலே கிடையாது இது சிவராஜ யோகமாக மாறிவிடும் நல்லா இருப்பாமா நல்லா இருப்பாமா குழந்தை அருமையான யோக குழந்தை மிகவும் நன்றாக இருப்பார் சனி தசை அடுத்து வரப்போற புதன் தசை தர்மகர்மாதிபதி யோகத்தோட இருக்குது செவ்வாயின் துறைகள்ல தூள் கலப்ப போற குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாமா வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேயர் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க எங்க பேர் செல்வி மேடம் போரூர்ல இருந்து கால் பண்றோம் செல்விமா யாருக்காக கேக்க போறீங்க எங்களோட தங்கச்சிக்காக கேக்கணும் மேடம் அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 17/5/1991 ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா எங்களுக்கு ஒரு என் தங்கச்சிக்கு ஏற்கனவே 2017ல கல்யாணம் ஆச்சுங்க ஐயா
அந்த கல்யாணம் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அவர் வந்து நடத்த சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட தாலியும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நடுவுல டைவர்ஸ் ஆயிடுச்சு. திரும்பவும் அவங்க வந்து வர மாதிரியும் இருக்கு. நாங்க வேற இடத்துலயும் தங்கச்சிக்கு தேடி பாக்குறோம், இந்த மாதிரி வேற வரம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது அதுவும் அமைய மாட்டேங்குது, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்கய்யா. ஒரு வருஷம் ஒன்னும் பண்ண வேண்டாம். தங்கச்சி எங்கன்னா வேலைக்கு போறதுன்னா வேலைக்கு போக சொல்லுங்க. மிதன ராசிக்கு அஷ்டமச்சனை நடத்திட்டு இருக்கு. இந்த ஒரு வருடம் நீங்கள் எடுக்கின்ற எந்த முடிவும் சரியா வராது. ஐயா, அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேக்கணுங்க. அந்த பொண்ணு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சரி, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுவும் அமைய மாட்டேங்குது. சரி, திருமண வாழ்க்கையதான் அமையல, வேற அரசு வாழ்க்கையாவது கொஞ்சம் பாக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கிடைக்குமா? இன்னும் ஒரு வருஷத்துக்கு தங்கைக்கு எதுவுமே நல்லதா சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில ஒரு வருஷம்ன்றது கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள போயிடும். ஏன் பொறுத்தா தான் என்ன? அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யாருமே கடந்த 18 மாதங்களாக சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். 2018-19 எந்த மிதன ராசிக்காரருக்கும் வயதிற்கேற்றார் போல மனக்குழப்பங்கள், தூக்கம் இல்லாத நிலைமையெல்லாம் இருந்து வந்தது. கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசம் கூட அந்த பொண்ணு நல்லா இல்லை. வாழ்க்கையும் வேற வாழ்க்கைக்கு திருமணத்துக்கும் பாக்குறோம், அதுவும் அமைய மாட்டேங்குதாயா? எங்களுக்கு அதுதான் ஒரு சந்தேகமா இருக்குது. அதனாலதான் உங்ககிட்ட தெளிவு கேட்கலாம். திருப்பி நீங்க என்ன கேட்டாலும் திருப்பி திருப்பி நான் செக்கு மாடு மாதிரி இந்த ஒரு வருஷத்துக்கு தான் வருவேன். 2021 தங்கச்சிக்கு ஒண்ணும் நடக்காது. நடக்கிறத மட்டும் நமக்கு என்ன நடக்குதோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. அரசு வேலையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உலகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சமாச்சாரம் அஷ்டமச்சனியில் நடக்கும். ஆம்பளைன்னா எப்படி, புருஷன் எப்படி நடந்துக்குவான், அடிப்பானா கடிப்பானா பிடிப்பானா என்ன பண்ணுவான் அப்படின்றது எல்லாத்தையும் தங்கச்சி கற்றுக்கக்கூடிய காலகட்டம். பணம் என்றால் என்ன? அக்கா அந்த மனசு வெறுத்து வந்ததுக்கு பேசுறீங்கல்ல, நம்முடைய அக்கா எப்படிப்பட்டவள், உயிர் கடைசி வரைக்கும் அக்கா நமக்கு துணை இருப்பாளா அப்படின்னு அக்காவை புரிந்து கொள்வது, அக்கா குடும்பத்தை புரிஞ்சுக்கிறது, அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிறது, வெளி உலகத்தை புரிந்து கொள்வது போன்ற அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஐயா, அப்ப உங்களுக்கு அரசு வேலை ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்குமா? 2022 தான் எந்த ஒரு நல்ல அமைப்பும் கிடைக்கும். அரசு வேலை அமைப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான இது இருக்கு. ஆனா இப்ப கிடையாது. படிக்க சொல்லுங்க, எழுத சொல்லுங்க, முயற்சிகளை மட்டும் செய்ய சொல்லுங்க. கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு வாழ்க்கையை நகர்த்தணும். அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு சோம்பேறி இருந்தா போறோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கடுமையான ஒரு அமைப்புகள், ராசி லக்னத்தோடையே வந்து லக்னாதிபதி பாதிப்பு, லக்னத்திலேயே வந்து ஒரு சந்திரன், 2வது வீட்டில் செவ்வாய்க்குரு, 8வது வீட்டில் சனி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே ஒரு வருஷத்துக்கு தங்கச்சியை வந்து கொஞ்சம் அப்படியே என்ன நடக்குதுன்றதை மட்டும் இது பண்ணிட்டு பண்ண சொல்லுங்கம்மா. எந்த ஒரு முடிவும் எடுக்கவே முடியாது. எடுக்கலாமா வேண்டாமான்றதுலாம் இல்லை. இந்த ஒரு வருஷம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்டிங்களா, போனவரே வருவாரா அல்லது புதுசாக ஒரு ஆள் வருவாரா, எந்த முடிவும் எடுக்க முடியாது. அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு தான் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துலேருந்து உங்களுடைய தங்கை மிகவும் தெளிவாவார். 2022 இவருடைய 31 வயதிலிருந்து வாழ்க்கை மிக தெளிவாகவே போகும், நல்ல விஷயமாகவே போகும். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல 2வது வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஹலோ, ராஜபிரபு சார், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, கிளியரா பேசுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், டிவி பக்கத்துல இருந்து பேசாதீங்க, ஸ்பீக்கர் எல்லாம் கட் பண்ணிடுங்க. ராஜபிரபு. காந்தி பிரபு சார், யாருக்காக கேக் போறீங்க? உங்களுக்காக தானா? சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/8/1997. ஆமா மேடம். பிறந்த நேரம்? 9:44 AM. ராசி நட்சத்திரம்? ராசி தனுசு. ராசி தனுசு. ராசி கன்னில இது பூரட நட்சத்திரம். பூரட நட்சத்திரம், ஓகே. உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க ராஜபிரபு. தொடர்ந்து தேர்வு எழுதுறேன் சார். நான் வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்குமா? தொடர்ந்து தேர்வு எழுதுறேன் சார். தேர்வு அரசு தேர்வு. சரி, ஆனா இது வேலை எதுவுமே என்ன உண்டு, சக்சஸ் ஆக மாட்டேன். என்ன, 23 வயசு தானே ஆகுது? ஆமா சார், 33 வயசு ஆயிடுச்சு. ஆமா சார். சூரியனை பார்க்குற சில அமைப்புகள் இருந்தாலே அந்த மாதிரியான இது வந்துடும். 16/3/2021 பிறகு புதன் பக்தியில் தான் வேலை கிடைக்கும்.
சிவராஜ யோகம், சந்திரன் வளர்த்திருக்கிறாரு. கடந்த 3 வருஷமா குடும்பத்துல எதுவுமே நல்லது நடக்கலையே உங்ககிட்ட. உங்களுக்கே போராட நட்சத்திரக்காரன் எல்லாம் போராட்டத்துல இருந்தோம். 18-19ல இப்பதான் ஒரு 4 மாசமா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறீங்க. அரசு வேலை எழுதுங்க. சூரியன் வந்து சுபத்துவமா இருந்தாலே அந்த அந்த அதற்கு தகுந்த வலிமையில வந்து கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இப்ப சூரிய தசை தான் நடக்குது. சூரிய தசை புதன் புக்தியில, 10ஆம் அதிபதியான புதன் புக்தியில தான், 11ஆம் வீட்டில் இருக்கின்ற சூரிய தசை புதன் புக்தியில உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கனால வேற ஏதாவது கேட்கணுமா? ஏன் இந்த ரெட்ட குதிரை சவாரி? ஒண்ணு அரசு வேலைன்னு யோசிச்சாச்சு, அப்புறம் பிசினஸ் எதுனா? எப்பவுமே 9 டிக்கெட்ஸை பத்தி அடிக்கடி சொல்றேன் பாருங்க. முதல்ல வந்து உங்களுக்கு என்ன தேவைன்றதை தேர்ந்தெடுங்க. அடுத்த வருஷத்துக்கு மேல அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல இருந்தீங்கன்னா அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதிடம்ன்றதே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக சொல்றதுதான், சஜக்ஷனா வந்து சொல்றது கிடையாதுன்றத அடிக்கடி சொல்றேன். அதனால மனசு சங்கடப்பட வேண்டாம், மனசை வந்து தளர விட வேண்டாம். விடாமுயற்சியோடு யார் வந்து ஒரு விஷயத்த செய்கிறாரோ அவர் தான் சக்ஸஸ் ஆவார் அப்படிங்கிறது தான் உண்மை. 23 வயசு தான் ஆகுது, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 13/2/2021 அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு தான் ஜீவனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் உங்களுடைய 1 பத்தக்கூடிய கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. 1 பத்தக்கூடிய ஜீவனாதிபதி புதன் 12ஆம் இடத்துல அதிநட்பு வீட்டில் திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சூரிய தசை புதன் புக்தியில் உங்களுக்கு அரசு வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள் உருவாகும். ஆகவே அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் சென்னையில இருந்து பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து. ஓகே சார், உங்க பேர்? பேர் விநாயகம். பொண்ணுக்கு பாப்பா கோசம் பேசுறேன். ஓகே, பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/2/1998. 6/2/1998 பிறந்த நேரம் 1:44 PM. 1:44 PM ராசி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிறந்தாங்க. ராசி வந்து ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப லக்னம். ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஓகே சார், உங்க மகளுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. பாப்பாவுக்கு தான் பாத்துருக்கிறேன், படிப்பு முடிச்சுக்கிறா. எப்படி படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும்? பாப்பாவுக்கு எப்படி திருமண அமைப்பு? குரு தசை 2023 ஆரம்பிக்குது. இப்ப ராகு தசை சந்திர பக்தி நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செய்யாத ஒரு கிரகம். உச்சமாக இருந்தாலும் அவர் மாரகாதிபதி அப்படிங்கிறதுனால இன்னும் 1 வருஷத்துக்கு குழந்தைக்கு எந்த விதமான நன்மைகளும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. அடுத்து குருதசை நடக்க போகிறதுனாலையும் சந்திரன் சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு பிறகோ வேலை மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெளியே போகிறவ கொஞ்சம் தூரமாக அவங்கள விட்டு விலகி பிரிந்து போவாள். 2022 மேலேயே 2021 வரைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்கள் நடக்காது. 24 வயது 2022 வேலை திருமணம் எல்லாத்துலேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகம். குருமங்கல யோகத்தில் குரு இருக்கிறதும் கேளை யோகத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல பெரிய அமைப்பு. 10ஆம் இடத்தில் திக்பலமான செவ்வாயுடன் குரு இருக்கிறார். ஆகவே குருதசையிலிருந்தே அந்த இந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஏற்படும். நல்ல கணவன் நல்ல அமைப்புகள் 2022 இருக்கு. 23 பிறகு வாழ்க்கையில உயர்நிலையா நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். சரியா? இல்ல முடியாது, அடுத்த சான்ஸ் சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு தடவை தான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எப்பவுமே குரு நீச்சம் கொடுங்க. ஹலோ வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம். சாயங்காலம் 4:30 புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி மேஷ லக்னம். மேஷ லக்னம். ஓகேம்மா, குருஜி கிட்ட பேசுங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள்மா. அருமையான யோக ஜாதகமா, பேத்தி ஜாதகம். நீங்க யார் பேசுறீங்க? நான் உங்க பாட்டி. எங்க என்னுடைய பொண்ணு வீட்டு பேத்தியோ. சரி, ரொம்ப அருமையா இருக்கேம்மா ஜாதகம். சனி தசை தசாபக்தி அமைப்புகள் தான் அவயோக தசை நடக்குதுனாலும் மேஷ லக்னம் சரியான கோபக்காரி. செவ்வாய் சந்திரனுடைய வளர்புரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. லக்னத்தையும் லக்னாதிபதியும் குரு பார்க்கறாரு. அருமையா இருக்கு ஜாதகம். 8/12 5/8 கூடியவர்கள் பரிவர்த்தனை.
அருமையான நல்ல ராஜயோக ஜாதகம். லக்னத்தை வந்து ரெண்டு சுபர்களும் வலுத்து பார்க்கறாங்க. குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். இருவருமே ஆட்சியாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணின் ஜாதகத்துல குரு சுக்கிரன் ஆட்சியாக தனிச்சு பங்கப்படாம இருந்தாலே அவள் சகல விஷயத்தையும் நேர்மையான முறையில சரியான பருவத்துல அனுபவிக்க பிறந்தவள்னு எழுதுறம்மா. சனி ஆட்சி இல்லம்மா. 19-11 மேஷ லக்னம் போராட்டாதி நட்சத்திரம் தானே? சனி 12 இருக்கிறாரம்மா. வாக்கிய பஞ்சாங்க பாக்கண்டா 6 டிகிரிக்கு மேல போயிட்டாரம்மா. 1996 தானே பாம்பு பஞ்சாங்கம் நாங்க கடிச்சது. அந்த பாம்பு பஞ்சாங்கத்துல கூட 6 டிகிரி எல்லாம் வித்தியாசம் வராதேம்மா. பாம்பு பஞ்சாங்கம் எல்லாம் வாக்கிய கம்ப்யூட்டர்ல கணிச்சது அது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஐயா. கம்ப்யூட்டர்ல கணிச்சீங்கனாலும் 12ஆம் இடத்துல சனிக்கு எது சேர்ந்தார் போல வரும். ஒருவேளை சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அத்தனை யோகங்களும் பங்கம். ராசியில சந்திரன் ராசி போயிட்டு சனி கூட சேர்ந்து அத்தனை யோகமும் பங்கம் ஆயிடும். ஆமா, இந்த அமைப்புல வந்து சனித சொல்லுங்கம்மா. திருமணம் எப்போ நடக்கும், திருமண வாழ்க்கையை பத்தி கேட்கணும். 24 வயசாயிடுச்சு. இப்ப இந்த அமைப்பின்படி சூரியன் கிடையாது, சந்திரன்ல தான். 14-6-2021 அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகுதாமா புரட்டாதி நட்சத்திரத்துல அமர்ந்த குருவின் நட்சத்திரத்துல பாக்கியாதிபதியோட நட்சத்திரத்துல அமர்ந்த சந்திரன் தான் 26 வயசுல. அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் இவளுக்கு திருமண அமைப்புகளே வருதுமா. நல்லா இருக்கும்மா. 7ஆம் இடத்துல தனி சுக்கிரன் இருக்கிறார். அது அங்கே கலத்திர தோஷம்னு சொல்லப்பட்டாலும் தசா அமைப்புகளின்படி அப்படி ஒன்றும் பெரிய யோக இல்லாத ஒரு அமைப்பு கிடையாது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல லக்னாதிபதியே இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால இரண்டு பக்கங்களிலும் ராசி லக்னம் ரெண்டுக்குமே வந்து குரு சுக்கர தொடர்புகள் இருக்கிறனால நிச்சயமாக திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். புதன் திசையிலிருந்து இவளுக்கு வந்து ஒரு அப்படியே 8இல் புதன் இருந்தாலும் அவர் வந்து சூரியனோடு இருக்கிறார். லக்னாதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். ஆகவே தசாபக்தி அமைப்புகள் மட்டும் இதே ஜாதகத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் திசையில் வந்திருந்தா இந்த குழந்தை எங்கேயோ பெரிய யோகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்நிலை அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம். ஆனால் சனி புதன் திசைகள் கேது திசை சுக்கர திசை வர்றதுனால நிச்சயமாக ஒரு பிளஸ்ட் லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குமா. திருமணத்தில் எந்த விதமான கெடுபலங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. 7ஆம் இடத்துல வந்து அவர் 7ஆம் இடத்துல சுக்கரன் தனிச்சிருந்து திருமண வாழ்க்கையில் ஒரு பங்கம் அப்படின்னா அது சுக்கிர திசையில் சில சில மாறுபாடான பலன்களை தரும். இப்போதைக்கு அந்த அமைப்பு இல்லை. இடையில வந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக வந்து சனி திசையும் புதன் திசையும் நடக்கிறது. அவருக்கு அதுக்கடுத்து கே திசையும் வர இருக்குது. ஆகவே மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய குழந்தை. லக்னாதிபதி லக்னம் ராசி அத்தனையும் வளர்த்துருக்கனால ரொம்ப நல்லா இருப்பாமா. இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனே அறிவு சார்ந்த துறையில் புதன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிற ஒரு அற்புதமான பையன், நல்லா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னுடைய பேர் ராஜகோபால். என்னுடைய மனைவிக்காக பேசுறேன், எம் காளீஸ்வரி. ஓகே சார், அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1-8-1972. 1-8-1972 பிறந்த நேரம் இரவு 7:30 மேடம். இரவு 7:30. ராசி நட்சத்திரம் சார்? மேஷ ராசி, அசுபதி நட்சத்திரம். மேஷ ராசி, அசுபதி. அசுபதி நட்சத்திரம். ஓகே சார், நம்ம குருஜியா கிட்ட பேசுறேன். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரமா? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இனிமே தான் லைவ் முடிக்கணும்ல, 8 மணிக்கெல்லாம் லைவ் வந்து சாப்பிட்டு வந்து உட்கார முடியும். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் சாப்பிடணும். அப்புறம் நீங்களே சாப்பிடலன்ற போது அப்புறம் நாங்க எப்படி சாப்பிட முடியும்? 10 மணிக்கு லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிட முடியும். சரி, லக்னம் பேசுறது. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கும்ப லக்னம் எந்த லக்னம் வருது? மனைவி எந்த ஊர்ல பிறந்தாங்க? மகர லக்னம். மகர லக்னம். எந்த ஊர்ல பிறந்தாங்க? பிறந்தது வந்து தென்காசி. 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 சரி, இந்த அமைப்பின்படி மகர லக்னம். மகர லக்னம். என்ன கேக்கணும் சார்? உடம்பு கால் வலி, ரொம்ப மூட்டு வலி எல்லாம் ரொம்ப இருக்குது. 2-3 வருஷமாவே நடக்க முடியாம சிரமப்படுறா. அது எப்படி இருக்கும், இனிமே எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிற மாதிரி. மகர லக்னத்திற்கு வரக்கூடாது தசை செவ்வாய் திசை, சூரிய சந்திர செவ்வாய் திசைகள்னு சொன்னேன். இளமையில 24 வயசுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டல் அடிக்கிற ஜாதகம் தான். ஆயினும் இப்போது ராகுதசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த ராகுதசை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் செய்யும். லக்னத்திலே இருக்கின்ற மகர ராகு, இந்த மகர ராகு வந்து ராகுதசை சுயபக்திக்கு பிறகு தான் நல்லா இருக்கும். இப்போதைக்கு நடக்கிறத வந்து 27-2-2022 21ஆம் வருஷம் கம்ப்ளீட்டாக ஆகிற வரைக்கும் அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சனி, சனியின் வீட்டில் உட்காந்துருக்கிற ராகு வந்து சனியை பிரதிபலிப்பார். மூட்டு வலியா இருக்கும், அதுதான் பிரச்சனை. கால்களில் பிரச்சனை. 2022ஆம் ஆண்டு பிறந்த உடனே சரியாயிடும். பொறுமையா இருக்க சொல்லுங்க. புரியுதுங்களா?
இதுவரைக்கும் நடந்த சூரிய சந்திர இதுவரைக்கும் நடந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் மத்தியமமான தசைகள் நல்லா இல்லை. ஆனால் ராகு தசை சில உடல் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பணம் பணத்துல பணம் மற்றும் மனத்தை வந்து நல்லா வச்சிருக்கக்கூடிய ஒரு தசை. ராகு தசையும் குரு தசையுமே நல்லா இருக்கும். 12 இடத்துல சுக்கரனுடைய பார்வையில் ஆட்சியான குருவும் குருவின் சனியின் வீட்டில் உட்காந்து சனி சுபத்துவமாக இருக்கிறார். சனியின் வீட்டில் உட்காந்த ராகுவுமே வந்து நல்ல பலன்களை செய்வாங்க. சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருக்கும். 2022 50 வயதிற்கு பிறகு ஒரு 30 ஆண்டு காலம் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் பா. வணக்கம்மா சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பொண்ணுக்காக பாக்குறேன் பா. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. அவங்க பிறந்தது வந்து 2/2/1/1994. பிறந்த நேரம்? ஆமா, பிறந்த நேரம் வந்து 2:30 நைட்டு 2:30 15 AM. ராசி நட்சத்திரமா? ராசி வந்து கன்னிராசி. கன்னிராசி அஷ்டமம். அஷ்டம நட்சத்திரமா? சரி எப்படி அத 2 வருஷம் 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சரி, இந்த வருஷம் எப்படி அதுல ஜீவனிடுவாளா? ஏன்னா வாழ்க்கையே பிள்ளை மேலதான் வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சூரியன் சுபத்துவமா இருந்தா வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத எழுதியிருக்கிறம்மா. ராகுதச சூரிய பக்தியில இன்னும் ஒரு வருடம் அடுத்த வருஷம், அதாவது இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ கிடைச்சா ட்ரைனிங் போறதுக்கு 1 வருஷம். ஆமா, இந்த குழந்தைக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும். சிம்மத்தை வந்து சனி பார்த்து அதே நேரத்தில் அந்த சனியை குரு பார்த்த ஒரு யோக ஜாதகம். சூரியன் வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனை அஸ்தங்கம் செய்து என்னுடைய டிகிரி என்னுடைய சுபத்துவ சுற்றுமூல அமைப்பின்படி சுக்கரன் சூரியன் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறார். ஆக அந்த அமைப்பில் வந்து அரசு வேலை கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த வருஷம் தான் சீட்டில் உட்கார்றது மாதிரியான அமைப்பு இருக்குது. ராகுதச சூரிய பக்தியில் தான் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் கண்டிப்பாக அரசு வேலை அமைப்புகள் இருக்குமா, நல்ல அரசு வேலை இந்த குழந்தைக்கு உண்டு. 2021 8வது மாதத்திற்கு பிறகு. சரியா, இதே துறையில போயிருவாங்க சார். செவ்வாயின் துறைகளில் வரக்கூடிய ஒரு யோக ஜாதகமா, செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகளில் வருவார். அதிகாரம், கட்டிடம், அதிகாரம், விளையாட்டு அப்படின்னு சொல்றேன். அதனால செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகளில் வரக்கூடிய ஜாதகம். குருவும் வலுத்து இருக்கிறார். சிம்மத்தை வந்து சனி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன். அதை பார்த்தாலே அந்த சர்வீஸ் ரிலேட்டட் வந்துடும், அதிகாரம் சம்மந்தப்பட்டது வராதுன்னு சொல்லுவேன். ஆயினும் அந்த சிம்மத்தை அந்த சனியை குறு பார்க்கறதுனால அரசு வேலை உறுதியாக கிடைக்குமா, கண்டிப்பாக நல்லா இருப்பாம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களோட கொஞ்சம் கிளியரா பேசுங்க. ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க? புரட்டாதி நட்சத்திரம். ஓகே சார், உங்க மகளுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. மகளுக்கு வேலை வாய்ப்பும் இது மேரேஜ் திருமணத்துக்கும். வேலைக்கும் திருமணத்துக்கும். ஆமா, திருமண அமைப்புகள் கொஞ்சம் இப்ப இல்லைங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் லேட் ஆகும். வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிறதா குழந்தை இருப்பா, அந்த மாதிரி எதனா சொல்றாளா? ஆமா சார். ஆமா, வேலை கிடைச்சது நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திருமணமே பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. திருமண அமைப்புகள் இப்போதைக்கு இல்லை. ரிஷப லக்னம் 8வது இடத்துல குரு இருந்து வெளிநாடு வெளி மாநிலம்னு தூர இடங்கள்ல போய் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டான குழந்தையாச்சு அது. வேலையே ஆமா, வேலைக்கு 8-12 இடங்கள் அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால வேலையே வந்து வெளிநாடு வெளி மாநிலம்னு ஹைதராபாத் பெங்களூர்னு தூர இடங்கள்ல தான் கிடைக்கும். 2022 கல்யாணம், அதற்கு அடுத்த இப்ப வேலை கிடைக்கிறது கூட வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் 8வது தேதிக்கு பிறகுதான் வேலை கிடைக்கிற அமைப்பே இருக்குது.
ஆக அந்த வருஷம் கடைசியில் வேலை கிடச்சி ஒரு 6 மாதத்திற்கு பிறகு 2022 இவளுடைய 26 வயசில் திருமணம் செய்து இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இவ்வளோ தூர இடத்துல கூப்பிட்டு போகிறவன் 8-12 இடங்கள் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால இவளே அதற்கான விருப்பத்தில் இருப்பாள். உங்கள் குழந்தைகிட்ட கேட்டாலே தெரியும், வெளிநாடு வெளி மாநிலம்னு தூர இடங்களில் போய் சுற்றி பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆர்வமுள்ள ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகம். ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறா. அடுத்தடுத்து வாழ்நாள் முழுக்க சனி புதன் கேது திசைகள்னு சொல்லிட்டு மிகப்பெரிய யோக அமைப்புகள் இருக்குது. வெளி மாநிலத்தில் தான் இருப்பாள். இங்கே தமிழ்நாடு இந்த மாதிரியான கிட்டத்தில் உங்கள் பக்கத்திலே இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. இந்த வருஷம் டிசம்பர் 8 பிறகு தொழிலில் வந்து நல்ல நிலைமைகள் வருகின்றன. 2022 செவ்வாய் பக்தியில் குரு பார்த்த செவ்வாய் பக்தியில் மிக அருமையான வாழ்க்கை துணை நல்ல இது. இப்போ இந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேத்தியோட ஜாதகம் கேட்டாங்களே அதே போல் அதற்கடுத்து பிறந்த நல்ல யோக ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பிறந்தீங்க சிம்மராசி கடக லக்னமா? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி குருஜி, ரொம்ப சந்தோஷம் குருஜி பேசுறது. சிம்மராசி கடக லக்னம் கரெக்டம்மா. சிம்மராசி கடக லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்துல லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்றார். அருமையான யோக ஜாதகம். உங்களுக்கே வந்து ஜோதிடத்துல கொஞ்சம் ஆர்வம் இருக்குமேம்மா, குரு புதன் பரிவர்த்தனை. ஆமா குருஜி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப ரீசெண்டா உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே 3 வருஷமா பைத்தியம் பிடிச்சு போச்சு ராகுதேச ஆரம்பிச்ச உடனே. கண்டிப்பா குருஜி, அதுக்குதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என்ன பண்றேனே தெரியல. அம்மாவும் ரீசெண்டா தவறிட்டாங்க, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு. கல்யாணம் எதுவுமே அமையல, சோ எப்ப அமையும், வீட்டுல எல்லாருக்கும் ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்கு குருஜி. 6ஆம் அதிபதி கடக லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்ற குரு பக்தி நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் இடத்தோட அவர் பரிவர்த்தனை ஆகிறார். 6/11/2021 வரைக்கும், அடுத்த நவம்பர் வரைக்கும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலையை பாருங்க. கடக லக்னத்திற்கு எப்போது மாபெரும் சுபராகிய குரு வந்து தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறாரோ அப்போதான் 6ஆம் இடத்து பலனைத்தான் செய்வார். அதே நேரத்தில் பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சந்திரனை கொண்ட ஒரு யோக ஜாதகம். ராகுதசையில் சனி பக்தியில் தான் கல்யாணம். சனி வந்து சுபத்துவம் அடைந்திருக்கிறதுனால குருவின் பார்வையோடு புதனின் தனி புதனின் நினைவோடு சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமையும். 2022 பிறகு இப்போ இல்லை, 30 ஆமாம் இப்போ இல்லை. சனி தான் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர். தாமத திருமணம் அருமையான வாழ்க்கைமா, ரொம்ப நல்லா இருப்ப, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்ப. தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை. உன்னோட தாயே தெய்வமாக மாறி உன்னை நல்லா வைப்பாங்க. தாயே தெய்வமா இருந்து உன்னை நல்லா வாழ வைப்பாங்க. 5ஆம் இடம் வலுத்து இருக்கிறது, 9ஆம் இடமும் வலுத்து இருக்கிறது. 8/12 இடங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த 8/12 இடங்கள் வலுத்தாலே கொஞ்சம் தூர இடத்திற்கு தான் போக முடியும். இந்த அமைப்பின்படி 32 வயதிற்கு பிறகு தான், 33 வயசுல தான் கையில குழந்தை உனக்கு. தாயானதற்கு பிறகு குருதச ஆரம்பத்திலேயே, அது சனிபக்தி ஆரம்பத்திலேயே வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல குழந்தையும் கொடுப்பாரு. நல்லா இருப்பமா, 32 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். இப்ப இருக்கிற டிப்ரெஷனை பத்தி கவலைப்படாதே, சரியா? ஓகே, அப்பாவுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா. அப்பாவுக்கு சூரியன் ராகு சேர்க்க இருந்தாலும் அங்கே சுக்கிரன் இருக்கிறார். 9ஆம் அதிபதி என்னதுமா, கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க, அது சரியா ஆயிருங்களா அப்பாவுக்கு? இனிமே ஒன்றும் பிரச்சனைகள் வராதுமா, நல்லா இருப்பாருமா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா, நல்லா இருப்பார். 2022 பிறகு நல்லா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாமா. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க, நான் திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஆனந்த ஜோதிங்க. ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/10/1982ங்க. 6/10/1982 பிறந்த நேரம் காலை 9:25ங்க. 9:25 காலை. ராசி நட்சத்திரம்
மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரங்க. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். என்ன சந்தேகமா நம்ம குருஜியா கிட்ட கேளுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்மா? வணக்கங்க, நான் இப்பதான் முதல்ல கால் பண்ணேன், லைன் கிடைச்சு சந்தோஷமா இருக்கீங்க. பரவாயில்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் முதல் டைம் எடுத்துட்டீங்களம்மா, எப்படிமா ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு புதியவர்கள் நாள் போல் தெரியுது. முதல் முதல்ல பேசின சகோதரி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் ட்ரை பண்றேன், உடனே எனக்கு கிடைச்சிருச்சுன்றாங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி முதல் தடவையே ட்ரை பண்றேன்றீங்க. பரவாயில்லம்மா, யோகசாலிகள் தாம்மா நீங்க ரெண்டு பேரும். சார், எனக்கு தான் கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா. சார், அதாவது நான் எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு எங்க அம்மா அப்பா வீட்டுல தான் வந்துருக்குறேங்க. சரி, இப்போ பசங்களும் எங்க கொடுத்தா இருக்கிறாங்க, நான் தனியா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க, அது கொஞ்சம் மந்தமா இருக்குங்க. சரி, இப்போ வேற தொழில் தான் பண்ணலாங்களா, இல்ல எங்க வீட்டு கூட சேர்ந்து இருப்பனா என்னன்னு தெரியலீங்க. பாருங்கம்மா, இன்னைக்கு என்னமோ எல்லாரும் 2022 இருந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு வருஷம் தள்ளி சொல்ற ஜாதகமா தான் வர்றீங்க. ராகு திசையில் இப்போ சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நடக்குது. இந்த மூணு புக்திகளும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவேன். உங்கள் வீட்டுக்காரரோட நீங்கள் 2014 மேலேருந்தே நல்லா இல்லை. ஆமாங்க, 2010 சுத்தமாக வந்து இப்போ வந்து 2022 ஒன்பதாம் மாதத்துக்கு பிறகு தான் ராகு திசையில் செவ்வாய் புக்தி முடிஞ்சு அடுத்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு தசை ஆரம்பிக்குது. பயங்கரமான கோபக்காரி நீங்கள், சான்ஸே கிடையாது. வாழ்க்கைன்றது சில விஷயங்கள் அந்த மருங்கம்மா, ரொம்ப அவசர கொடுக்கையா கோபக்காரியா இருப்பீங்க. வாழ்க்கையே கொஞ்சம் சகிப்பு தன்மையோட போறது தான், அடுத்தவங்களை கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். இந்த அமைப்புல வந்து குருதசை தான் உங்களுக்கு. ராகுதசை கடந்த 10-15 வருஷமாவே எட்டில இருக்கின்ற ராகுதசை நல்ல வேலையாக குருவின் பார்வையில் இருக்கிறார். யோகங்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகளே இல்லை. 2022 வருஷம் பிறந்தவன தான், ஆனால் கணவரோட இணைவீங்க. ஒரு வருஷம் தடை இருக்கு. சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய பார்வை, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய பார்வை வாங்கிய அதியோகத்தில் இருக்கின்ற குருதசை உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். 2022 சொல்லுங்கம்மா. தொழில் வந்து சொந்தமா பண்ணிட்டு இருக்கங்க, அப்பாவோட உதவியால பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது வேற தொழில் செய்யலாமா, இல்ல இதே தொழில் கண்டினியூ பண்ணலாமா? இதே தொழில ஒரு வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கமா, 2022 வரைக்கும். இப்போதைக்கு அடுத்து இப்ப சந்திரபக்தி ஓரளவுக்கு ஆறாம் நல்லா இருந்தாலும் அது ஆறாம் இடத்துல இருக்கு. அடுத்து வரப்போகின்ற செவ்வாய் தசை ராகுக்கு ஆறாம் இடத்துல, சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம். எப்போது 6-8 அமைப்புகள் வருகிறதோ அப்போது மனம் வந்து ஒரு பதட்டப்படுகின்ற ஒரு நல்லவைகள் நடக்காத சூழ்நிலைகள் தான் இருக்கும். ராகுதசை சந்திர பக்தியும் ராகுதசை செவ்வாய் பக்தியும், சந்திரன் 6 இருக்கிறார், செவ்வாய் ராகுக்கு 8 இருக்கிறார். இந்த அமைப்புனால நிச்சயமாக நன்றாக இருக்காது. குருதசையிலிருந்து தான் தொழில் அமைப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும். அதனால கொஞ்சம் பொறுமையாயிருங்க. ஒரு வருஷத்துக்கு எல்லாருக்கும் 2022 எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஜாதக அமைப்பு இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். ராகுதசை நல்லா இருக்காது. 8 இருக்கின்ற ராகு குடும்பம் கணவன் எல்லாரையும் கெடுப்பார், அவருக்கே சில பழக்க வழக்கங்களை கொடுப்பார். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குருதசையில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கை நல்லா நன்றாக இருக்கும். செப்டம்பர்லேருந்து நல்லா இருப்பீங்க. அதாவது இந்த செப்டம்பரில் ஒரு மாற்றம், 2022 செப்டம்பரில் முழுமையான மாற்றம். ஆனால் கணவரோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்கம்மா. குருதசையில் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரனுடைய கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனுடைய பார்வையில் இருந்து சுக்கிரனே வலுத்து இருக்கிறதுனால நிச்சயமாக கணவரை பிரிய மாட்டீங்க. கணவரும் கொஞ்சம் மாறுவார், கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். செந்தில்நாதன். செந்தில்நாதன் சார், யாருக்காக கேக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12 மேடம். 12. ஓகே, 12 9 78. சாரி, 78. ஓகே, பிறந்த நேரம் சார் 9:37 PM. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனா உத்திராட நட்சத்திரக்காரங்க யாரு என்ன காணமேன்னு பார்த்தேன்.
உத்திராட நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போகணும், அதுதான் முதன்மை. நவம்பர் மாசம் இரண்டாவது வாரம் இந்த உத்திராட நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போகிறார். உலகத்துல எந்த ஒரு உத்திராட நட்சத்திரக்காரரும் தன்னுடைய வயது இருப்பிடம் தகுதி கேட்டார் போல நல்லா இல்லைன்றது ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். எப்போதெல்லாம் ஜென்ம நட்சத்திரத்துல சனி போறாரோ அப்போது வயதிற்கேற்றார் போல தகுதி கேட்டார் போல மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். ஜாதகம், உங்க ஜாதகம் உயர்நிலை யோக ஜாதகம், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த லக்னத்தை லக்னத்தை வந்து சுபத்துவமாக செவ்வாய் பார்க்கறதும் குருதசை வந்து அற்புதமான அமைப்புல உச்சமாக இருந்து தசை நடத்த போறதும் மிகப்பெரிய யோகம். ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம சனியில வந்து கண்டிப்பாக ஜாதகம் செயலற்று போயிடும்னு சொல்றேன். 90 சனி பாபத்துவமாக இருந்தா ஜென்ம சனி கடுமையான பலன்களை செய்யும், சனி சுபத்துவமா இருந்தா ஜென்ம சனி குறைவான பலன்களை செய்யும். உத்திராட நட்சத்திரத்திலிருந்து வெளியே இந்த நவம்பர் மாசமே டக்குன்னு பாருங்க, இன்னொரு நாலு வாரத்துல நவம்பர் மாசம் செகண்ட் வீக் முடிஞ்சவனே ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். 2021 பிறந்தவனே அந்த வித்தியாசத்தை நீங்க உங்களால உணர முடியும். உத்திராட நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து திருவோண நட்சத்திரத்திலிருந்து வெளியே போகும்போது இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு 2022 பாருங்களேன், இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் 2022 தான் சொல்லியிருக்கிறேன். 2022 பிரச்சனைகளே இல்லாமல் நல்லா உயர்நிலை யோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம். ரெண்டு கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறதே, நாலுலேயும் ஏழுலேயும் கிரகங்கள் இருக்கிறதே, நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறதே நல்ல ஒரு அமைப்பு தான். ஆகவே இந்த குருதசம் உங்களுக்கு நல்ல பெரிய நல்ல அமைப்பு செய்யும். ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரத்திலிருந்து வெளியே போகிற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும், நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும். சரியா? சரிங்க, ஓகே, வாழ்த்துக்கள். சொல்லுங்க ரோமன். நன்றி சார். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஜி, ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா வருங்களா ஜி? புரியல. ரியல் எஸ்டேட் தான் உங்களுக்கு தொழில். செவ்வாய் தானே சுபத்துவமா இருக்கிறதா தான் ஏற்கனவே சொன்னனே, சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்கன்ட்டு. ரியல் எஸ்டேட் மட்டும்தான் உங்களுக்கு தொழில். அதான் செவ்வாயின் தொழில் கட்டிடம், ரியல் எஸ்டேட்டு, மலை மண், கிரஷரு, ஆத்து மண், ஜல்லி, சிகப்பு நிறமுள்ள பொருட்கள், செங்கற்சூளை, இது மாதிரியான சிகப்பு நிறமுள்ள அமைப்பு, செம்மன் பூமி, இதில் தான் உங்களுக்கு தொழிலே அமையும். ரியல் எஸ்டேட்டை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக 2021 ஒரு மாற்றம், 2022 எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் அப்படியே அப்படியே கோயிங் ஸ்டடியாக போய்கிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து சத்யா, திருவண்ணாமலையிலிருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/11 மேரேஜ் தான் சார் ஆகல. ஆமாமா, 8ல செவ்வா பாத்துட்டு இருக்கோம், 8 வருஷமா பாத்துட்டு இருக்கோம், ஒண்ணு எதுவும் கூட மாட்டேங்குது. ஆமாமா, கொஞ்சம் மேரேஜ் இது வரைக்கும் நடக்காத நல்லது. 15/2/2021 அதாவது செவ்வாய் வந்து 7/8 இருந்துட்டு சனி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புல இருந்தாலுமே திருமணம் வந்து தாமதமா பண்றதுதான் நல்லது. 33 ஆயிடுச்சு, புத்திர தோஷமும் இருக்குது, 5ஆம் வீடு குரு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 8 செவ்வாய், நம்ம இதை தான் ராசி இதில் தான் சொல்லிடுறேன் நிறைய, 8 செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன் இல்லையா. 7 8 மறைந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அடுத்த வருஷம்தான் பாப்பாவுக்கு திருமண அமைப்புகளே கைகூடி வருதுமா. 15/2/2021 ராகு தசையில் குருவின் இணைவோடு இருக்கின்ற ராகு தான் வந்து குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தசை. வர்ற ஏப்ரலுக்கு மேலே எந்த நேரத்துலையும் கல்யாணம், வர ஏப்ரலுக்கு மேலே உடனடியாக சுறுசுறுப்பாக மாப்பிள்ள பாருங்கள். வர டிசம்பர்லேருந்தே மாற்றங்கள் வந்துடும். ஏப்ரலுக்கு மேலே எந்த நேரத்துலையும் கல்யாணம். 2022 பிற்பகுதி, 2023 ஆரம்பத்தில் இந்த குழந்தை கையில் குழந்தை இருக்கும். 35 வயசில் அம்மா, ராகு தசை தான் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய தசை, குருவின் இணைவோடு. இப்போ பாபத்துவமாக இருக்கிற செவ்வாய் தசைனால கடந்த 7 எந்த ஒரு அமைப்பும் உங்களுக்கு கை கூடலை. கடந்த 7 இவளுக்கு எந்த ஒரு அமைப்பும் கை கூடலை. இந்த அமைப்பு வந்து ராகுதசையில் தான் மாறும். அடுத்த பிப்ரவரியிலிருந்து திருமணம், புத்திரபாக்கியம், வேலை எல்லாமே நல்லா செட்டில் ஆகுமா. கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாவட்ட பாருங்கள். அடுத்த ஏப்ரலுக்கு மேலே எந்த நேரத்துலையும் கல்யாணம் நடக்கக்கூடிய யோக ஜாதகம்மா. ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்கம்மா.
போராட நட்சத்திரக்காரங்களை பத்தி தான் அடிக்கடி சொல்றேமே. 18-19 சுத்தமா போராட நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்றோம். இனிமே நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? என்னோட பேர் வினோதினி, என்னோட தம்பிக்காக நான் கேட்கணும். வினோதினிமா உங்க தம்பியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் தம்பியோட பேர் செந்தில் குமார், 21/12/1990. 21/12/1990 பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 3:15 AM. 3:50 AM. 3:15 AM. ஆமா. ராசி நட்சத்திரமா? மகர ராசி, திருவோண நட்சத்திரம், துலாம் லக்னம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகேமா, குருஜி கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, மகர ராசி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. தம்பிக்கு இந்த கல்யாணம் அலைன்ஸ் பார்க்கணும். அது இல்லாம ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா? இப்போ சவுதில இருந்து வந்திருக்காரு, திருப்பி அகைன் அவருக்கு வேற நல்ல ஜாப் கிடைக்குமா, இல்ல எப்ப இவருக்கு திருமணம் பண்ணலாம்னு கேக்கணும். அதான் நீங்க காலையில இருந்தே 2022 இருந்து நல்லா இருப்பீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கும் உங்க தம்பியும் விதிவிலக்கா இருக்க முடியாது. இந்த செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பர் திருவோண நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் மகர ராசிக்காரர் திருவோண நட்சத்திரக்காரர் நல்லா இருப்பாரு. 21 முழுக்க மன அழுத்தத்திலேயே போகும். இப்ப நவம்பர்ல அவருடைய நட்சத்திரத்துல சனி டிராவல் பண்ண போறாரு. சொந்த நட்சத்திரத்தில் சனி போகும்பொழுது சங்கடமான நிலைமைகள் தான் வருன்றதுதான் ஜோதிட விதி. வேலையில அவர் நினைச்ச மாதிரி எடுக்காது. இப்ப வந்துட்டாரு இல்லையா? இங்க வந்து 10,000 ரூபாய் கூட வேலை கிடைக்காது சம்பளத்துக்கு. அப்ப அவருடைய வேலை கிடைக்குங்களா அவருக்கு? இல்ல, அதான் அவர் ஒரு வருஷம் வேலைனா என்ன, பணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, அக்கா எப்படி, அம்மா எப்படி அப்படின்னு மிக ஒரு இதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தம்பிக்கு அக்கா தானே கேட்குறீங்க? அக்காவுடைய ஸ்தானம் தானே வலுவாக இருக்கு. சூரியன் தான் சுபத்துவமாக உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அப்புறம் அக்கா தான் தாங்கி பிடிக்கணும் ஒரு வருஷம் தம்பியை. 11 தானே ஜாதகத்திலையும் வலுத்திருக்கு. எப்பவுமே அக்கா தம்பி இவங்க கேட்டிங்கன்னா அந்த கேட்கப்படுகிறவருடைய பாவகத்தில் அக்காவையோ தங்கச்சியவோ குறிக்கிற பாவகம் ரொம்ப வலுவாக இருக்கும். அந்த அமைப்பின்படி 11 அதிக சுபத்துவமாகி 3 இடத்துல குருவின் உச்சகுருவின் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. தம்பிக்கு ஒரு வருஷம் எந்த நல்லதும் நடக்காது. இதை சொல்கிறதுக்கே கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு வருஷத்துக்கு என்ன கிடைக்குதோ அதை போக சொல்லுங்க. பியூன் வேலை கிடைச்சா கூட போக சொல்லுங்க, ஆனால் போக மாட்டாரே இவர். எனக்கு 10 இடத்துல குரு உச்சம் கேளை யோகத்தோடு இருக்கு. அதனால நான் தான், எனக்கு தான் இப்போ மந்திரி பதவி வேணும்னு கேட்பாரு. 6/9/2021 அடுத்த செப்டம்பர் தான், அடுத்த அக்டோபர் நவம்பர் ஆயிடும். எப்படியும் இந்த ஒரு வருஷம் வந்து அவருடைய மனதுப்படி எதுவுமே நடக்காது. வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். எல்லா வகையிலையும் வாழ்க்கையில ஒரு சந்திரன் சனி ராகு சேர்க்க இருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கனால ஒன்னு பெரிய கெடுதல்கள் நடக்காது. ஆனால் திருவோண நட்சத்திரத்துல சனி போய்கிட்டு இருக்கும்போது மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்கள் மட்டும்தான் கிடைக்கும். பணம் பற்றிய புரிதல்கள், உறவு நட்பு பற்றிய உண்மையான அமைப்புகள், தாய் தந்தையை பற்றி புரிஞ்சுக்கிறது, மாமா மச்சான், அண்ணன் தம்பி எல்லாரையும் அக்கா தங்கச்சியை புரிஞ்சுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஆகவே கொஞ்சம் மன அழுத்தத்தில் அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் 2021 முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். கிடைக்கிற வேலைக்கு போக சொல்லுங்கள். அந்த வேலையை கூட கிடைக்கும், சம்பளம் நல்லா வரும்னு நீங்கள் இது கிடையாது. 2022 குருதசையில் இருந்து நல்லா இருப்பார். ஓகே, திருமணம் எப்போ குருஜி பண்ணலாம் இவருக்கு? இப்போ இல்லை, 33 தான், 2023 தான். ஆமாம், தாமதம் தான். சந்திரன் சனி ராகு சேர்க்க, குரு பார்வை, 8 லட்சம் 33 8 லட்சம் சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறார். குருவி சுக்கரனுடைய வீட்டில் மட்டும் இருக்கிறார். ஆமாம், அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரமே பட வேண்டாம். ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். 10 குரு வந்து தனிச்சு உச்சமாக இருக்கக்கூடாது, 6 இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து கேளை யோகத்தில் இருக்கிறார். கேளை யோகத்தில் இருக்கிறதுனால குருதசை, தம்பி வந்து வெளிநாடு வெளிமாநிலம்னு மறுபடியும் போவார். இந்த வருஷம் போக மாட்டார், திருமணத்திற்காக இங்கே இருக்க வேண்டியிருக்கும். திருமணத்திற்கு அப்புறமும் போயிட்டு வருவார். அதே நேரத்தில் வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஜாதகமும் இல்லை. 8-12 சுபத்துவம் இல்லாமல் இருக்குது. அதனால் கடகராசியில் இருக்கின்ற குரு வந்து வெளிநாட்டு வேலைகளை மறுபடியும் செஞ்சு கொடுப்பார். இங்கே கிடைக்கக்கூடிய வேலையை மட்டும் இப்போதைக்கு செய்ய சொல்லுங்கள். திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். எப்போவுமே குருதசை ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், தகப்பனானதுக்கப்புறம், குழந்தையை கையில் கொடுத்ததற்கு பிறகு, உயிர்காரகத்துவத்தை கொடுத்ததற்கு பிறகு ஜடக்காரகத்துவத்தை குரு செய்வார் அப்படிங்கிறது தான் ஒரு வலுவான கேளை யோகத்தில் இருக்கக்கூடிய குருவின் விதி. அந்த அமைப்பின்படி 2022 இவர் நல்லா இருப்பார். 2023 பிற்பகுதி அல்லது 2024
2023 கடைசி இல்லைனா 2024 இவருக்கு தகப்பனாகின்ற யோகம். அதிலிருந்து தன்னுடைய 34 வயதிலிருந்து தகப்பனானதுக்கு பிறகு மிகவும் குருதசில நன்றாக இருக்கக்கூடிய யோக ஜாதகம். ஒரு வருஷத்துக்கு எதுவுமே நடக்காது, அதன் பிறகு நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி உங்களுக்கும் மிக நன்றி. நீங்க நான் கேட்ட கேள்விக்கும் நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்வியும் எப்பயும் போல ரொம்பவே யதார்த்தமான ஒரு பதிலை வந்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.